ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜஸில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா 50 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு போகக்கூடிய கரன்சி நோட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ரூபா தாள்கள் வந்து அதிக விலைக்கு போகுது. அந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்கலாம், 50 லட்சம் ரூபா வரைக்கும் விலைக்கு போகக்கூடிய நோட்டை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் கரன்சி நோட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரூபா நோட்டு, 1 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 1000, 2000 அந்தமாரி எந்த ஒரு நோட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அது எப்படி இருந்தால் விலை அதிகமாக போவோம், அதை எப்படி சேல் பண்ணுறது, அது என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த இந்த ஒரு வீடியோலேயே நான் சொல்லிடுவேன். இதில் நான் பேசுகிற விஷயத்த மற்ற வீடியோஸில் நான் பேச போகிறதில்ல, அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மட்டும் கிடையாது, இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீலருமே சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம். எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்க நிறையா லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நிறையா டீலருங்க வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கோ யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்தமாரி விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாவே 10,000, 5,000 வந்து அமௌண்ட் கட்டி தான் இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் நான் ஃப்ரீயாகவே இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் உங்ககிட்ட இருக்கிற ரூபா நோட்டை எப்படி விற்க முடியும், அதை எப்படி அது விலை அதிகமாக பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையிலே 50 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு போகக்கூடிய கரன்சி நோட்டு, அதாவது ரூபா தாள்கள்லாம் உண்மையிலே இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். 100% ஓகேங்களா, 100% வந்து பார்த்தீங்கன்னா ரூபா தாளில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே கூட விலைக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. விலைமதிப்பு இல்லாத சில கரன்சி நோட்லாம் இருக்குது சரிங்களா, ரூபா நோட்லாம் இருக்குது. அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். சாதாரண ஒரு பண நோட்டு எப்படி அவ்வளோ விலைக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து 3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அந்த நோட்டோட பழமை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது தயாரிக்கப்பட்டிருக்கணும் ஓகேங்களா, 1000 வருஷம், 2000 வருஷம், இதோட பழமை காரணமாக 10 லட்சம் ரூபாய்க்கு அது வந்து கண்டிப்பாக விலைக்கு போகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தயாரிக்கிறது, ரொம்பவே அந்த நோட்டை அச்சடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 நோட்டோ 10 நோட்டோ தயாரித்தாங்க அப்படின்னா அது அரிய வகை நோட்டாக மாறுது ஓகேங்களா. இப்போ ஒரு நோட் இருக்குது, இப்போ வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு 10 ரூபா நோட்டை நீங்கள் வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எடுத்துக்காட்டுக்காக, அந்த 10 ரூபா நோட்டை எல்லார் மக்கள் கைக்கும் கொடுக்காம மொத்தமாக ஒரே ஒரு 10 பேருக்கு மட்டும் அந்த 10 ரூபா நோட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த நோட்டை 10 நோட்டு தான் அச்சடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நோட்டோட மதிப்பு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் விற்பனையாகும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நோட்டு ஒரு 10 பேர் கையில் தான் இருக்குது. அந்த நோட்டில் அந்த 10 பேர்கிட்ட 2 பேர்கிட்ட தான் இப்போதைக்கு நோட் இருக்குது அப்படின்னா நினச்சி பாருங்கள் அந்த நோட்டோட விலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே கம்மி அளவில் தயாரிக்கிறது தான் அந்த விலை வர்றதுக்கான காரணம். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அந்த நோட்டில் கையெழுத்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, அதுன்னு காரணமாக தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய 500 நோட்டு, 1000 நோட்லாம் அதில் யார் சைன் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் அதோடய விலை வந்து அந்த ரேட் வருது ஓகேங்களா. கவர்னர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 200 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டில் அச்சடிச்சிட்டு இருக்கிற நோட்டு எல்லாத்துலேயும் கவர்னர் சிக்னேச்சர் வரும். அந்த கவர்னர் சிக்னேச்சர் வச்சு தான் அந்த நோட்டுக்கான மதிப்பு ஓகேங்களா. உங்கள் கையில் கண்டிப்பாக 2000 வருஷம், 3000 வருஷத்துக்கு பழமையான நோட்டு கிடைக்கிறது வாய்ப்பில்லை. ஆனால் 100 வருஷம், 50 வருஷம் பழமையான நோட்டு கண்டிப்பாக கிடைக்கும், எல்லார் கையிலையுமே இருக்கும். ஆனால் அது என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத எப்படி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த கவர்னர் சிக்னேச்சர் ஓகேங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதை வச்சு தான் அதோடய விலை வந்து தெரியும். ஒவ்வொரு நோட்டுக்குமே இப்போ வச்சிருக்கிற, நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஒவ்வொரு பணத்தாலுமே அது அதில் ஒவ்வொரு கவர்னர் சிக்னேச்சர் வந்து இருக்கும் ஓகேங்களா. இந்த கவர்னர் சிக்னேச்சரை என்ன போல் டீலர் ஓகேங்களா, பல வருஷமாக என்ன போல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா டீலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பணத்தால் பார்த்த உடனே அதில் என்ன சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க, எந்த கவர்னர் வந்து அதில் சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படியே கண்டுபிடிச்சிருவோம். என்ன மாதிரி டீலர்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க.
அதை தவிர்த்து உங்களை மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் மாதிரி நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கவர்னர் சிக்னேச்சரை எப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, கவர்னர் சிக்னேச்சர் இல்லாமல் அந்த பேர் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் படிக்க தெரிஞ்சாலும் சரி உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் சரி அதை எப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி இனமேட்டுக்கு வரக்கூடிய எல்லா வீடியோஸெலாம் நான் கொடுக்க போகிறேன். இந்த வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோ தான், இனமேட்டுக்கு வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ் தான். அதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். அது வகையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வச்சிருக்கிற கவர்னர் சிக்னேச்சர் யாருதுன்னு உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் படிக்காத இருக்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நான் சொல்லித்தரது கிளியராக தமிழில் சொல்லித்தருவேன். அதனால் உங்களோட லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு தெளிவாயிட்டிங்க அப்படின்னா ஒரு பணநோட்டை எடுத்தோடனே அது விலை மதிப்பு போகுமா போகாதங்கிறது உங்களுக்கே நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணது. இனிமேட்டுக்கு அப்லோட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அப்லோட் பண்ணக்கூடியது. அந்த வீடியோ எதுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் நோட்டு, நீங்கள் கையில் வச்சிருக்கிற நோட்டு எந்த கவர்னர் சிக்னேச்சர் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த வீடியோ வந்து ரொம்பவே சின்னதான், 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சிருவேன். அதில் என்னென்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கவர்னரோட ஃபோட்டோ வந்து பார்ப்பீங்க. அந்த கவர்னர் யார், அவரோட முகத்தை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட பெயர், ஓகேங்களா, அவரோட பெயர் வந்து என்ன, அந்த கவர்னரோட பெயர் என்ன, அந்த கவர்னர் வந்து சைன் போட்டிருப்பார்ல, அவர் சைன் போட்டால் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். அந்த சிக்னேச்சரை பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம் உங்கள் கையில் இருக்கிறது எந்த கவர்னரோட நோட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருக்க நோட்டு என்ன விலைக்கு போகுது அப்படின்னு நம்ம சேனலில் இனிமேட்டுக்கு கரன்சி நோட்டை பற்றி அதிகமான வீடியோ நான் கொடுக்க போகிறேன். அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அது என்ன விலைக்கு போகுதுங்கிறது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா 500 ரூபாயிலேருந்து 50 லட்சம் வரைக்கும் விலைக்கு போகக்கூடிய நோட்டெல்லாம் இருக்குது, கரன்சி நோட்டு. அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே என்கிட்டே நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும், விற்க முடியும் என்கிட்ட. அதெல்லாம் எப்படிங்கிறத இனிமேட்டுக்கு வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இனிமேட்டுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் ரெகுலராக பாருங்கள். கரன்சி நோட்டை பற்றி எந்த வீடியோஸ் போட்டாலும் மறக்காமல் போய் பாருங்கள். அது எல்லாத்தையுமே பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோ அப்படின்னு ஒவ்வொரு கவர்னரை பற்றியும் டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸை மெயினாக பாருங்கள், ஓகேங்களா. கவர்னர் சிக்னேச்சர் தெரிஞ்சால் தான் உங்கள் கரன்சி நோட்டை கம்பல்சரி விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 500 ரூபாயிலேருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு எப்படி ஒரு நோட்டு வந்து விலைக்கு போகுது. முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்த நோட்டாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கூட. ரெண்டாவது விஷயம், அந்த நோட்டு ரொம்ப கம்மி அளவில் அச்சடிச்சிருக்கணும். மூணாவது விஷயம், அந்த நோட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் சிக்னேச்சர். இது மூணு தான் ஒரு நோட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே விலைக்கு போகிறதுக்கான காரணம். எந்தெந்த நோட்டெலாம் 50 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு போகுதுன்னு இனிமேட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம். இந்தமாரி விஷயத்தை எந்த ஒரு டீலரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக கற்றுட்டுருக்கு, அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையே அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.